தலைவர் தளபதி அவர்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பான அங்கீகாரம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் புழுங்கி போய் இந்த வெற்றி இன்றைக்கு ஏதோ முறைகேடான வகையிலே பெற்ற வெற்றியை போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்குவதற்கு முனைந்து வலிந்து அவர் இங்கே பத்திரிகை பேட்டியினை அழித்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த வெற்றி கள்ள ஓட்டுகளாலே பெறப்பெற்ற வெற்றி என்று சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், வரலாற்றிலேயே முதன்முறையாக மிக அமைதியாக ஜனநாயக வரியில் எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரே நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் இந்த தேர்தல். அந்த தேர்தலை மிக நியாயமான முறையிலே நடத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு, அதேபோல் அந்த தேர்தல் நியாயமான முறையில் மிக சரியான வகையில் ஜனநாயக பாதையில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சட்டம் ஒழுங்கிற்கு ஒரு சிறு குறையோ பங்கமோ ஏற்பட்டு விடாத வகையில் அந்த தேர்தல் மிக அமைதியான முறையில் நடந்து இன்றைக்கு கழகம் மாபெரும் வெற்றியை கழகமும் கூட்டணி கட்சிகளும் பெற்றிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த தேர்தலிலே பல்வேறு குண்டர்கள் ரவுடிகள் இவர்களெல்லாம் இறக்கிவிடப்பட்டு கள்ள ஓட்டு போடுவதற்காக தயார் செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், அவர்கள் கட்சியிலே இருந்து தேர்தல் வேலைகளெல்லாம் பார்த்தவரில்தான் அவர் அவ்வாறு குறிப்பிடுகிறாரா? அவர் கட்சியை சார்ந்த ஒருவர், சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த ஒருவர், அமைச்சரவையினுடைய மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் எந்த வகையிலே தேர்தல் காலத்தில் நடந்து கொண்டார்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடித்து அவர் கள்ள ஓட்டு போட வந்ததாக இவர் புகார் சொன்னதை அது உரிய அதிகார இடத்திலே சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவரே போய் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்லாமல் மனித உரிமைகளை முற்றிலுமாக மீறக்கூடிய வகையில் அந்த நபரினுடைய சட்டையை கழற்றி பின்பக்கமாக கையை கட்டி தெருவில் தர தரவென்று இழுத்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் எடப்பாடி இருக்கக்கூடிய அவர் பேட்டியிலே கொல்லக்கூடியவர்களெல்லாம் அவருடைய சொந்த கட்சிக்காரர்களே, குறிப்பாக அவருடைய அமைச்சர்களே, முன்னாள் அமைச்சராக இருந்தவரைத்தான் அவர் குறிப்பிடுகிறாரா என்கின்ற ஐயம் எனக்கு எழுகிறது. இன்னொன்றையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், இன்றைக்கு சட்டமன்றத்திலே கூட அவர்கள் அதை பற்றியான ஒரு பிரச்சனை எழுப்பிவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். உங்களிடத்திலும் சொல்லியிருக்கிறார், ஏதோ இந்த அரசு அவர்கள் மீது பொய் வழக்கு போடுகிறது என்று. இந்த அரசு யார் மீதும் பொய் வழக்கு போடவில்லை. உப்பை தின்றவர்கள் தண்ணியை குடித்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஆட்சி பொறுப்பிற்கு கழகம் வந்தால் தவறு செய்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்படுவார்கள் என்று. அந்த வகையில் தான் இன்றைக்கு சட்டத்தினுடைய ஆட்சியினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீடுகளிலே ரைடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிரிப்டோ கரன்சி என்று ஒன்று இருக்கிறது என்று சாதாரண மக்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு வீட்டிலே நடந்த ரைடின் மூலமாகத்தான் வெளிவந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வேலுமணி அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, வேலுமணியை நம்பாமல் கிரிப்டோ கரன்சி வரை போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு பொதுமக்களிடத்தில் அம்பலப்பட்டிருப்பதை அவர் பொய் வழக்கு போடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஜெயக்குமார் அவர்களை கைது செய்யப்பட்ட போது போலீஸ் எந்த அளவிற்கு ஒரு மனித உரிமையை நிலைநடத்தக்கூடிய வகையில் எவ்வளவு ஒரு மரியாதையாக அவரை கைது செய்தார்கள். ஆனால் இதே அதிமுக ஆட்சியில் தலைவர் கலைஞரவர்கள் நள்ளிரவில் எந்த அளவில் கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார் என்பதெல்லாம் யாராலும் மறந்துவிட முடியாத ஒன்று. இன்னொன்றையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நீட் தேர்வில் அதிமுக அரசை செய்தது தான் திமுக அரசு செய்ததா சொல்லியிருக்கிறார். அதிமுக அரசு என்ன செஞ்சிச்சு? நீட் தேர்வில் அது திரும்பி குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தராமல் திரும்பி வந்ததையே மறைத்து விட்டு சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் தான் அது வெளிவந்தது. இன்னும் ஏதோ அது குடியரசுத் தலைவருடைய பரிசீலனையில் இருப்பதாகவே சட்டமன்றத்தில் ஒரு நாடகத்தை அன்றைக்கு ஆடினார்கள். அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தில் வைத்து நிறைவேற்றி அனுப்புவதற்கு கூட பக்கோ வகையோ இல்லாமல் அன்றைக்கு முதுகெலும்பில்லாத அதிமுகவாக ஆட்சியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியினுடைய முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆளுநர் திருப்பி அனுப்பிய மாத்திரத்தில் உடனடியாக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தை சிறப்பு கூட்டமாக கூட்டி இன்றைக்கு மீண்டும் அழுத்தம் தரக்கூடிய வகையில் அந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார். அனுப்பினதோடு மட்டுமல்ல, ஆளுநரை இரண்டு நாட்களுக்கு முன்பாக நேரிலே மூத்த அமைச்சரோடு சந்தித்து அதை உடனடியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அழுத்தம் தந்திருக்கிறார். அவரும் அதை அனுப்பி வைப்பதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் உங்களை மாதிரி அதை யாருக்காக பயந்து கொண்டு அந்த நீட் விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் சொன்னதைப் போல நீட் விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சரும் உறுதியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இறுதி வரை
அதிலே போராடி ஒரு நல்ல முடிவை பெற்றுத் தருவோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் பேசுவதற்கான எந்த முகாந்திரத்தையும் அவர் கொடுக்க மாட்டார். போற போக்கில் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். ஆறு பேர் தான் இப்போ வந்திருக்கிறார்கள் கொரோனா இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் என்று. ஒட்டுமொத்தமாக அவர் என்ன சொல்கிறார், ஏதோ அதை ரிக் பண்ண மாதிரி சொன்னார். அப்படிப்பட்டு செஞ்சிருந்தால் இன்றைக்கு நீதிமன்றங்கள் தலையிட்டிருக்கும். போனாவட்டம் அவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தினானே, நடத்தும் போது என்ன நடந்தது, எங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கவங்களாம் ஜெயித்தமோ அங்கே இருக்கவங்களையெல்லாம் அப்படியே நிராகரித்து விட்டு அதிமுக வென்றதாக அறிவித்தார்கள். அது மட்டும் கிடையாது, போன சட்டமன்ற தேர்தலில் இதே நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பா அவர்கள் போட்டியிட்டு ராதாபுரம் தேர்தலில் என்ன நடந்துச்சு, அவர் ஜெயித்தார் ராதாபுரத்தில், அப்பா அவர்கள் வெற்றி. அந்த வெற்றியவே மாற்றி விட்டு அன்றைய பிரதமராக இருந்தவர் அறிவித்து விட்டார், பாராட்டு தெரிவித்து விட்டார் என்ற உடனேயே அந்த வெற்றியவே அப்படியே மாற்றிவிட்டு தோல்வியடைந்ததாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து ராதாபுரம் தேர்தல் வழக்கை அன்றைக்கு அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள். அது உச்சநீதிமன்றம் வரை போய் என்ன நடந்துச்சுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எனவே அவர்கள் தேர்தலிலே முறைகேடுகள் என்று பற்றி பேசுவதற்கு அடிப்படை தார்மீக உரிமையே அதிமுகவுக்கு கிடையாது. சார்ஜ் ஷீட்டு நீங்கள் போடலன்றீங்க, சார்ஜ் ஷீட்டுக்கு போடுறதுக்கான முழு முகாந்திரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல வந்து சோதனை நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த சோதனையினுடைய முடிவிலே உடனடியாக சார்ஜ் ஷீட்டுக்கு போடுறதுக்கு முன்னால் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து எவிடன்சஸையும் நீங்கள் திரட்டணும். கலைஞருக்கு மேலே போட்டாங்களே, பாலத்தில் அவருக்கு மேலே தாத்தியை போட்டாங்களே, அதை கடைசுவரை சார்ஜ் ஷீட்டு போட்டாங்களா? சார்ஜ் ஷீட்டை கடைசுவரை போட முடியல. ஆட்சி எத்தனை வருஷமாக இருந்தாங்க? 2001 2005 வருஷத்தில் கலைஞர் அரசு அரெஸ்ட் பண்ணாங்களே, சார்ஜ் ஷீட்டே போட முடியல. ஆனால் இவங்க நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு முழுமையாக அந்த பணியில் அவர்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள். சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கான முழு தகவல் திரட்டியிருக்கோம். இப்போ கூட ஒரு அமைச்சர் வீட்டில் ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ மீண்டும் அதற்கான கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக இப்போ கூட சோதனை செய்திருக்கிறார்கள். எனவே முழு தகவல் வச்சு தான் பண்ணணும். பத்தாண்டுகளிலே அவர்கள் 4 லட்சம் ரூபாய்க்கு எப்படி கடனை கொண்டு வந்தாங்க? நீ வந்து அவங்களுடைய கடன் வாங்கக்கூடிய முறை இருக்கு. இப்ப என்ன இருக்கு பட்ஜெட்ல, இன்னைக்கு 7000 கோடி ரூபாய் வரலாற்றில் இல்லாத வகையிலே நம்ம வருவாய் பற்றாக்குறையை நம்ம முதல் முறையா 8 வருஷத்துல குறைச்சிருக்கோம். பிஸ்கல் டெபிசிட் 4.6% இப்போ 3.8% குறைச்சிருக்கோம். ஆக வருவாய் கணக்கிலும் இருந்தாலும் சரி, நிதி பற்றாக்குறை இருந்தாலும் சரி, முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு சிறப்பான நிதி நிர்வாக மேலாண்மை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த பட்ஜெட் மிக சிறப்பான பட்ஜெட்டாக வந்திருக்கிறது. எனவே அதை பொறுக்க முடியாமல் அவர் நிச்சயமாக இல்லை கள்ள ஓட்டு. உதயநீதிமன்றத்திலேயே வந்து இந்த தேர்தல் மிக அமைதியாக சரியான முறையில் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை, கூட்டணி கட்சிகளின் வெற்றியை அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதிமுகவை மக்கள் நிராகரித்திருக்கிறார். அதனால் அவர் கள்ள ஓட்டு அவர் போட முயன்றதாக இருக்கிறதுக்கான இது கிடையாது. அவர் ஒருத்தர் மேலே யாராக போட முடியுமா? உண்மை இருந்ததா அங்கே பிடிச்சாங்களா அல்லது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் அதையாக பண்ணிட்டுருக்காங்களா? எதுவும் கிடையாது. இவர் மனித உரிமைகளை மீறி ஒருவரை போட்டு இவராக ஒரு கற்பனையான ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் ஒன்றை புனைந்து உரைவுக்கு முயற்சி செய்தார்கள். அதை மக்கள் முறியெடுத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.